சத்குருவேன் சரணம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்னோட குழந்தைகிட்ட நான் பேச வந்திருக்கேன் சாமி. இந்த வார்த்தை மூலியமா என்னோட குழந்தையோட மனசு அமைதியாகும், நிம்மதியா இருக்கும். அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் சாமி. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஏன் சாமி வறுமையில தவிக்கிற, சரிதானே சாமி? கவலைப்படாத சாமி, உன்னோட வாழ்க்கையில இனி வறுமையே இல்லாத மாதிரி, உன்னோட வாழ்க்கையில உனக்கு எல்லாமே இருக்க மாதிரி நான் நிறைவா நான் வாழ வைப்பேன் சாமி. ஆனால் மறக்க வேண்டியதை இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு உன்னோட மனசை நீயே காயப்படுத்திக்கிற, நினைக்க வேண்டியதை நினைக்காம மறந்துட்டே இருக்க ஏன் சாமி? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா சாமி? எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்களை நினச்சி வருத்தப்படுற, கோவப்படுற, ஆத்திரப்படுற ஏன் சாமி? மனசு ரொம்ப வலிக்குது. உனக்கு துரோகம் பண்ணதை நினச்சி கவலைப்படாத சாமி, நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு தக்க சமயத்தில் பாடம் கற்பிச்சு கொடுப்பேன் சாமி. நீ என்னை நம்பி என்னோட இடத்துக்கு நீ வரும்போது உன்னோட கலங்கி போன மனசு தெளிவாகும் சாமி. உன்னோட எல்லா கஷ்டத்திலையும் உனக்கு துணையாக உன்னோட பக்கத்தில் நான் நிற்பேன் சாமி. நீ என்னை மனசார நினச்சி உன்னோட கஷ்டத்தை எங்கிட்ட பகிர்ந்துக்கும் போது உன்னோட கனவுல வந்து உன்னோட பிரச்சனைக்கு உண்டான தீர்வை நிச்சயமாக உன் சத்குருப்பா நான் சொல்லுவேன். உன்னோட இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு உதவியோ உன்னை சுதாரமாக பார்த்துக்கிறாங்களோ அவங்க வேற யாருமே இல்லை, உன்னோட சத்குருப்பா நான் தான் சாமி. நீ என்னை தேடி வரல, நான் உன்னை என் கூட கூட்டிகிட்டு வந்தேன் கணக்கன்பட்டிக்கு. எப்போ நீ கணக்கன்பட்டி மண்ணில் காலை வச்சையோ அப்போவே உனக்கு பிடித்த பீடை, உன்னோட கஷ்டம், உன்னோட வறுமை, வேதனை, வலி எல்லாமே காணாமல் போயிடுச்சு சாமி. கடந்த காலத்தில் உனக்கு ஏற்பட்ட நஷ்டம், இழப்பு, காயம், ஏமாற்றம், தோல்வி இது எல்லாமே மறைஞ்சு போகிற மாதிரி உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துல உயர்த்தி காட்ட போகிற சாமி. உனக்கு சந்தோஷம் நிம்மதியை கொடுக்க போகிறேன், எதுக்கும் கலங்காத. நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கிறது எல்லாமே பெரிய காரியம் இல்லை சாமி. நான் விரும்பினது கிடைக்குமானு பதட்டப்படாத சாமி. அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதுவே உன்னோட தேவையை அடைய ஆயிரம் வழியை காட்டும். ஒருவேளை அது உனக்கு வழியை காட்டலைன்னா நான் அதை அடைய வழியை காட்டுவேன் சாமி. எதுக்கும் கவலைப்படாமல் வருத்தப்படாமல் இரு. நான் இருக்க உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நீ எவ்வளவுதான் சரியாக செயல்பட்டாலும் உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன் சாமி? இப்போவும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, சரிதானே சாமி? இதுக்காக மனசு நொந்து போகாத சாமி. உன்னை குறை சொல்ல ஒருத்தங்க இருந்தால் தான் உன்னோட பயணம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் சாமி. அவங்க குறை சொல்கிறது அது ஒரு குறையாக நீ பார்க்காம உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக நீ பாரு. ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுக்க முடியும். தப்பாக நடக்குதுன்னு தெரிஞ்சும் சகிச்சுக்கிட்டே போகிற வரைக்கும் உனக்கான மரியாதை உனக்கு கிடைக்காத சாமி. சில பேர்கிட்ட பேச வேண்டிய இடத்துல பேசியே ஆகணும் சாமி, இல்லைனா உனக்கான மதிப்பை நீ இழந்துருவ. சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ சாமி. இல்லைனா பந்தி முடிஞ்ச உடனே வாழை இல மாதிரி முடிஞ்சதும் உன தூக்கி போட்டுருவாங்க சாமி. உனக்கு துரோகம் செஞ்சவங்களை பழி வாங்கணும்னு நினைக்காத. நிச்சயமாக உன்னோட சத்குருப்பா நான் பார்த்துப்பேன். நீ கவலைப்படாமல் தைரியமாயிரு. நீ கவலைப்படாமல் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதில் இருந்து உன்னால் வெளியே வரவே முடியாது சாமி. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கை உனக்காக அந்த வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை நீ பார்க்காம முடிஞ்சு போன வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கியே சாமி. கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ்வே சாமி. இது உன் சத்குருப்பாவோட சத்திய வாக்கு.